மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விடுமுறை நாட்களில் தொழிற்பயிற்சி கற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற நலத்திட்ட பணிகளின் போது அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இதனை கூறினார். விடுமுறை நாட்களில் அருகாமையில் இருக்கிற தொழிற்சாலைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து யார் யார் மாணவர்கள் விரும்புகிறார்களோ அந்த மாணவர்களுக்கு தொழிற்சாலையில் பயிற்சி அளிப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலே பிளஸ் டூ முடித்துடனேயே எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை தருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதை நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் நானும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த பணிகள் அனைத்தும் நம்முடைய தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.